இந்தியா வந்து ஜிம்பாபே கூட வந்து கிரிக்கெட் வந்து ஆடுறதுக்கு முன்னாடி அதாவது வந்து ஆடாமலே பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து செமிஃபைனல் போவதற்கான ஒரு சான்ஸ் வந்து இருக்குங்க அந்த ஒரு அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை வந்து மொத்தம் மூணு மேட்ச் வந்து நடக்குதுங்க முதல் மேட்ச் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நெதர்லாந்துக்கும் இடையான மேட்ச் ரெண்டாவது மேட்ச் வந்து பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையான மேட்ச்சு கடைசி மேட்சாக தான் இந்தியா ஜிம்பாப்வே மேட்ச் வந்து நடக்குது இதில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா முதல் ரெண்டு மேட்சும் அதாவது சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சும் பாகிஸ்தான் மேட்சும் அடி லைட்டில் வந்து நடக்குது இன்னொரு புறம் வந்து இந்தியா மேட்ச் வந்து மெல்போர்ன்ல வந்து நடக்குது இப்போ இதில் என்ன அப்படின்னா அடி லைட்டில் வந்து மழை வருவதற்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒருவேளை சவுத் ஆஃப்ரிக்கா நெதர்லாந்து மேட்ச்ல வந்து மழை வந்து ஒரு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இந்தியாவும் ஆறு பாயிண்ட்ஸு சவுத் ஆஃப்ரிக்காவும் ஆறு பாயிண்ட்ஸு இந்தியா பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து உள்ளே போயிடுவாங்க அதாவது மேட்ச் ஆடுவதற்கு முன்னாடியே உள்ளே போவதற்கான சான்ஸ் வந்துருக்கு அதே மாதிரி பாகிஸ்தான் பங்களாதேஷ் மேட்ச்சில் வந்து மழை பெய்ஞ்சாலும் சரி ரெண்டு அணிகளுக்கும் ஒரு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியா ஆல்ரெடி ஆறு பாயிண்ட்ஸில் இருக்கிறதுனால இந்தியா வந்து உள்ளே போயிடுவாங்க அப்போது வந்து சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சு பாகிஸ்தான் மேட்ச் ரெண்டு மேட்சுமே மழை குறுக்கிடாமல் இருந்து நல்லா நடந்தால் மட்டும் தான் இந்தியா ஆடி உள்ளே போகணும் ஒருவேளை ரெண்டு மேட்சில் ஏதோ ஒரு மேட்சில் மழை வந்து குறுக்கிட்டுருச்சு அப்படின்னா இந்தியா ஆடாமலே வந்து செமிஃபைனல் வந்து போயிடுவாங்க நன்றி right